இன்னும் தெள தெளிவாக எடுத்து கூறினான், ஏதோ எங்களால் முடிந்த உதவியை காத்துக் கொண்டிருக்கிறோம், எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். மதியாதார் உச்சம் விதி தொழிற்கால் சென்று விதியாவை கோடி பெறும் உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியா தன்மணியில் உண்ணாவை கோடி பெறும் கோடி கொடுப்பிடும் தம்போர் குடிப்பிறந்தார் கூடுதல் கோடி பெறும் கோடான கோடி கொடுப்பிடும் தன்னோட நாட்கடாமை கோடி பெறும். இது யாரு யாருக்கு பாடுனது? சோழ நாட்டில ஒரு பிளவணிக்காக அவையாரங்கள் பாடினார்கள். என்ன பாடினார்கள்? மதியாதார் உச்சம் விதித்தோடு கால் சென்று மிதியாவை கோடி பெறும். சோழமண்ண என்ன சொல்லியிருந்தாரு? நீங்க புலவர் தானே, ஒரு இரவுக்குள்ள 4 கோடி கவி பாடணும் அப்படின்னு இருந்தார். ஒரு இரவுக்குள்ள 4 கோடி கவி பாட முடியுமா? 4 கோடி கவி பாடணும் அப்படின்னா, அப்படி பாடல அப்படின்னா உன்னோட சிரஸ் ஆகப்பட்டது துண்டிக்கப்படும் அப்படின்னார். அப்ப கவலையோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போகும் பொழுது எழுத்தாப்புல யார் வர்றாங்க அப்படின்னா அவையார் வர்றாங்க. அவையார் புலவரே, கவலை இருந்த முகத்தோட வர்றீங்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்ப அவையில நடந்தது அவையார் சொல்லும்போது 4 கோடி கவி, இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லையே, 4 கோடி கவி பாடுறது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லையே, நான் எழுதி தர்றேன் உங்களுக்கு அப்படின்னு இப்ப பாடுறாங்க. மதியாதார் முற்றம் மிதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும். அப்ப மதிக்காத இடத்துக்கு போகாம இருக்கிறது ஒரு கோடிக்கு சமம். உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் கண்மணிகள் உண்ணாமை கோடி பெறும். ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல நம்மளுக்கு மரியாதையே இல்லை. ஒரு வீட்டுக்கு போறோம், ஒரு நண்பரோட கிடையாது, அதே அழகா சொல்லியிருக்காங்க விவேக சிந்தாமணியில, உப்பிடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிழப்போடு பால் அண்ணமும் முகம் கடந்து இடுவாராயின். அப்ப முப்பழமோடு பாலும் அன்னமும், முப்பழம் பழம் வாழை வாழை இதோட சேர்த்து பால் அன்னம் சோறு சாப்பாடு இதெல்லாம் முகம் கடுந்து, முகம் கடுந்துனா கோபத்தோட வாங்க வாங்க உட்காருங்க இதெல்லாம் சாப்பிட்டு போங்க இதெல்லாம் அப்படின்னா அதுல சாப்பிடறதுக்கு மனசு வருமா நமக்கு? நீங்க எல்லாம் எதுக்கு வர்றாங்க இங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தோட போட்டோம் அப்படின்னா அதை சாப்பிடறதுக்கு மனசு வருமா? மனசே வராது. அதனாலதான் 2வது கோடி என்ன பண்ணாங்க, உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தன்மணிகள் உண்ணாவை கோடி பெறும், கோடி கொடுப்பிடும் தம்மொரு குடி பிறந்தார் கூடுதல் கோடி பெறும். பிறக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறக்குது தாயோட வயிற்றுல இருந்து, முதல் உறவு யாரு? அம்மாதான். அம்மாதான். 2வது உறவு அம்மா அறிமுகப்படுத்துறது அப்பா. அம்மா அப்பா அதான் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு முதல் உறவு நம்மளுக்கு அம்மா, 2வது உறவு அப்பா, அதோட புரிஞ்சு வச்சா அப்படி கிடையாது சித்தப்பா. அதுக்கப்புறம் எப்படியோ எத்தனையோ உறவுகள் இருக்கு, சித்தப்பா சித்தி அத்தை மாமா பெரியப்பா பெரியம்மா எத்தனையோ உறவுகள் இருக்கு, தாத்தா பாட்டின்னு எவ்வளவோ உறவுகள் இருக்கு. இந்த உறவுகளோட சேர்ந்து வாழ்வது ஒரு படிக்கு சமம். இன்னைக்கு அப்படி யாரும் சேர்ந்து வாழ்றாங்களா? யாரும் சேர்ந்து வாழ்றதே கிடையாது. இப்போ எல்லாம் பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது? ஏதாச்சும் வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குது, கறி விருந்து போடுறாங்க, எனக்கு சாராயம் கொடுக்கல அப்படிங்களா சண்டை போடுறாங்க, அப்படிங்களா இப்ப சண்டை போடுறாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கருத்து வேறுபாடு இல்லாமல் சேர்ந்து வாழ்வது ஒரு கோடிக்கு சமம் அப்படின்னு சொல்லி 3வது கோடி கவிப்படுறாங்க. கோடியான கோடி கொடுப்பிடும் தன்னோட நாட்கடாமை கோடி பெறும். ஏன்னா நாவிலிருந்து வரக்கூடிய சொற்களை என்னைக்கு அடக்கி பேசணும்னா கொடுத்த வாக்க காப்பாத்தினா அது பல கோடிக்கு சமமா. ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வாக்கு நம்மளோட உயிரே போனாலும் சரி, உயிரை மிஞ்சியது எதுவும் கிடையாது கிடையாது. ஆனா ஆனா உயிரே போனாலும் கொடுத்த வாக்க காப்பாத்தணும் கண்டிப்பா. அப்படி காப்பாத்துறது ஒரு கோடிக்கு சமம் அப்படின்னு யாரு அப்படியே சொல்றாங்க. இது எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா சொன்னீங்க மதிக்காத இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னா, என்னோட அதாவது வெள்ளிமலைக்கு சொந்தக்காரர் என்னோட தந்தை சடையன் தாய் பயிர் சடைச்சி, ஒரு அண்ணன் இருக்காரு கணேச விடுவன், ஒரு தம்பி இருக்காரு மணிகண்டு விடுவன், இன்னொரு பேரு கந்த விடுவன், எனக்கு சொந்தமானே வான்குட்டியை தேடி வந்து வெள்ளிமலை சாரன் அந்த குட்டியை பார்த்தேன், பார்த்த உடனே அந்த குட்டி மேல ஆசை, கையோட பிடிச்சு என்னோட எடுத்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னு வான்குட்டி அருகில நான் செல்லு, வான்குட்டி ஏகப்பட்டது என்னை பார்த்து ஓடு, நானும் ஓடு, வானோட நானோட நானோட வானோட ஓடி வந்த மான் உங்க குறிஞ்செலத்துல புகுந்தது. முதல் கவலில் உங்க அண்ணன் இருந்தாங்க, அண்ணன் விசாரிச்சு வான்குட்டி வெள்ளி அப்படின்ட்டாங்க, அடுத்த கவலில் உங்க தோழி இருந்தாங்க, தோழியை விசாரிச்சு அவங்க மான்குட்டி வெள்ளி அப்படின்ட்டாங்க, இப்ப ரெண்டு பேரோட கவலில் என்னோட மான்குட்டி இல்லை அப்படின்னா அடுத்த கவலில் யாரு? நான் தான் இருக்கேன், நீங்க தான் இருக்கிறீங்க. அப்ப என்னோட மான்குட்டி உங்க கவலில் இருக்கு, உங்க சம்மதத்தை கேட்டு பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு காத்திருக்கீங்க. அது நியாயமான விஷயம் தான், ஆண்களுக்கே உண்டான விஷயம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு சொன்னாங்க. கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட இந்த இடத்துல நின்று என்னுடைய அனுமதி பெற்றுதான் உள்ள போகணும், உள்ள போய் தேடி பார்த்து என்னுடைய மான்குட்டி இருந்தா பிடிச்சிட்டு போகணும்னு அழகா சொன்னீங்க. இதுக்கு ஒரு சின்ன விஷயம், மான்குட்டிய பார்த்து பார்த்தோன்னு ஆசை வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஒரு மான்குட்டியை பார்த்தோன்னு எப்படி ஆசை வரும்? இல்ல ஒரு சில குட்டியில வந்து பார்த்தோன்னு ஆசை வர, ஒரு சில குட்டியை பார்த்த பார்த்து ஆசை வர,
ஒரு சில குட்டியை பார்த்தா ஏண்டா அந்த குட்டியெல்லாம் பாக்குறோம்னு ஒரு எண்ணம் வரா. ஆனா இந்த குட்டி எனக்கு பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. மனச பார்த்துதான் காதல் வரும் அப்படின்னா கண்ணு தெரியாத பாதம் போகும் பாதம் நானும் போக வந்தே
இந்த பையனோட சேஞ்சிங்க நாளை நல்ல திருவுல உணர்ந்து நீ படிக்கிற ஒரு விஷயம். இந்த பையன் பேசி கேட்காதீங்க. ஒருத்தர் பார்த்த உடனே தெரியும் அதாவது ஆனா பெண்ணா அப்படின்னு பார்த்தாலே தெரியும். இப்ப என்னை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்பயே ஆம்பளையா இவரான உங்களுக்கு ஒரு வேளை சந்தேகமா இருக்கா? பாடின வரிய முழுசா பாடம் பாதையில நிப்பாட்டா அப்புறம் எப்படி தெரியும் விளக்கம்? வீட்டுல இப்ப ஏதாவது சாம்பார் வைக்கிறோம், முதல்ல என்ன பண்ணுவாங்க, தண்ணியை ஊத்து, அதுக்கப்புறம் பருப்பை வேக போட்டு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வேக வச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பொடி போடுவாங்க. ஏதோ ஒரு பொடிய போடுவாங்க, சாம்பார் பொடியை போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உப்பு போடுவாங்க. இதெல்லாம் கொதிச்சதுக்கு அப்புறம் தாளிப்பாங்க. இப்ப உப்பு சரியா இருக்கா இல்ல காரம் சரியா இருக்கா என்ன பண்ணி எடுத்து ஊத்தி பார்த்தாச்சா தெரியும், பார்க்க மாட்டா தெரியுமா? அப்ப உங்களோட சந்தேகம் என்ன பண்ணணும்? இவர் சித்தரம்பா கேட்டு சாம்பார் சாம்பார்த்தேன் சாம்பார் அப்படி சொல்ல வேண்டியது சாம்பார் வீட்டுல வச்சு நீங்க உனக்கு அனுபவம் நிறைய இருக்கு. சரி இப்ப இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? பார்த்த உடனே தெரியாது ஒருவேளை இல்ல அப்படி கிடையாதுங்க. ஆம்பளையா இவர் அப்படி நினைக்க முடியுமா? அதுக்கு மேல வீரம் உள்ள ஆளு தெரியுமா? அப்படித்தானே சொன்னேன். அப்படி சொல்லுங்க. அப்படி கிடையாதுங்க. மிளகு பாக்குறதுக்கு சின்னதா இருக்கும், ஆனா அதனுடைய கார ரொம்ப கடிசா இருக்கும். ஆனா இந்த குடமிளகா பாத்திருக்கீங்களா? கடிச்சா தானே தெரியும். குடமிளகா பாத்திருக்கீங்களா? பாக்குறதுக்கு வந்து பெருசா தெரியும். சரி, ஆனா பெருசா இருக்கு அப்பா, உலகாவே இவ்வளவு பெருசா இருக்கு. அப்ப காரம் எப்படி இருக்கும்? அப்படி நினைச்சா அது முட்டாள்தான். ரவி பிரசாத் மூக்கு மாதிரி இருக்கும். மாட்டுட்டா அந்த இரண்டரை சுத்தி எல்லாத்துக்குமே கொடுக்கணுங்கிற மனசு வந்துருச்சுன்னு வைங்க, எல்லாத்துக்குமே
கொடுக்கலங்கிற மனசு வந்துச்சு அப்படின்னா யாரு யாரோட இருக்க மாட்டாங்க, யாரா யாரோட இருக்க மாட்டாங்க. ஆசைப்பட்டுட்டான் அவங்களுக்கு வேணும், அப்ப எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோமோ கொடுத்துட்டான்னு வைங்க. அப்ப என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அதாவது ஒரு பொருளை எவ்வளவு தூரம் மறைச்சு வைக்கிறோமோ அதுக்குள்ள என்ன இருக்கு இருக்கு இருக்கு. ஏன் தன் மனைவியை சிவனுடைய அடியார் கேட்டார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தன் மனைவியை கொடுத்தார். இயற்பகை நாயனாருக்கு மாறாக நடந்ததுனால இயற்பகை நாயனார் அவருக்கு பேர் வந்துச்சா இல்லையா? அவர் ஆசைப்பட்டு வரல, மனைவிய கேட்டார் இயற்பகை அப்படிங்கிறதுக்காக தான் வந்தார், அது வேற விஷயம். ஆனா மனைவியை தானே கேட்டார். உங்களுக்கு என்ன வேணும் கேட்கும் போது என்ன சொன்னாரு, உன் மனைவியோட நான் கூட வேண்டும், உன் மனைவி எனக்கு கொடுறான்னு கேட்டார். அவர் என்ன பண்ணாரு, மனைவியை கேட்டாரு யாரு, சிவபெருமான் போய் சிவபெருமானா போய் கேட்கல, அவர் சிவனுடைய அடியாரா போல போனார். சிவன் அடியாரா போனாரு போய் இயற்பகை நாராயண கேக்குறாரு, எப்ப உன் கொண்டாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க இருக்கவங்க பெரியவங்களா இருக்கிறீங்க, உன் கொண்டாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் கொண்டாடி எனக்கு வேணும், என் கொண்டாடி என்னோட அனுப்பிவிடு அப்படின்னு போய் இவர் கேட்கிறாரு. இவர் கேட்கலாமா, அடுத்த முன்னாடி மேல ஆசைப்படலாமா? அடுத்த முன்னாடி மேல ஆசைப்பட்டா எவ்வளவு பெரிய பாவம். ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு அப்படி இல்ல, யாரு கொண்டாடி யாரு வேணாலும் ஆசைப்படலாம். சட்டமே வந்து நீதிமன்றமே சொல்லி இருக்கு, யாரு வேணாலும் யாரோட அவங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் போய் டச் பண்றதே இல்ல பாவம், எங்களைத்தான் போட்டு இமிஜே போட்டு வீட்டுல விளக்கம் தடி வாங்க முடியல. யாரு யார வேணாலும் ஆசைப்படலாம், அவங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னா யாரு யாரோட வேணாலும் கூடலாம், சட்டமே சொல்லுது. ஆனா அப்படி இருந்தாலும் அதை செய்யப்படாது. செய்யறது இப்ப ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரு நல்ல ஆண்மகனுக்கு அழகு என்ன அப்படின்னா எப்பவுமே ஆம்பளை ஒரு மனசுல ஒரு எண்ணம் ஓடு தெரியுங்களா, நம்ம பொண்டாட்டி உத்தமையா இருக்கணும், நம்ம பொண்டாட்டி உத்தமையா இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினைப்பான். ஆனா ஆம்பளைய சரியா இருப்பாங்களா? சரியா இருக்க மாட்டாங்க. நம்ம கொண்டாட்டி மட்டும் சரியா இருக்கணும் நினைக்கிற ஆம்பளை எப்படி இருக்கணும், சரியா இருக்கணும். அதே மாதிரி சரியா இருந்தா குடும்பத்துல ஏதாச்சும் பிரச்சனை வருமா? இப்பதே உணர்வு கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிறது வந்துட்டு தேவையில்லாத விஷயமே ஒண்ணு. அப்பே சிவனை கேட்டாரு, கேட்ட உடனே அவரு என்ன பண்ணாரு, சிவனடியாருக்கு எதுவும் கொடுக்காம இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கொண்டாட்டிய கொடுத்தாரு. அப்பவும் அதுக்கு மேல உன் கொண்டாட்டி அனுப்புறதெல்லாம் பிரச்சனை இல்ல, உனக்கு சொந்தம் வந்தவெல்லாம் நிறைய இருக்கு, உன் முண்டாட்டிய நான் கூட்டிட்டு போனோம்னா ஊர்ல இருக்க சும்மா இருப்பாங்களா? இந்த ஊரை விட்டு நான் போய் அந்த எல்லையை தாண்ட வரையில எனக்கு பாதுகாப்பு வேணும். அப்ப பாதுகாப்பு வேணும்னா என்ன பண்ணுன, பாதுகாப்புக்கு நீ என்னோட துணைக்கு வா அப்படின்னா என்ன பண்றேன், பொண்டாட்டி அனுப்பிச்சு புருஷங்காரன் ஒரு வாழை கையில எடுத்து தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு பொண்டாட்டி அனுப்பிச்சு விடுறதுக்கு இங்க இருந்து சிவபெருமா கூட போறான். ஊருக்காரங்களாம் பாக்குறாங்க, ஏன்னா பொண்டாட்டி அனுப்பிச்சு அடுத்தவங்க கூட அனுப்பிச்சுட்டு நீ பாதுகாப்புக்கு போறிய நீ எல்லாம் ஆம்பளையா அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு, சிவபக்தன் நான், சிவனடியார்கள் யார் எது கேட்டாலும் இல்லைங்காம நான் கொடுப்பேன். ஏன்னா சிவபக்தன் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ராமாயணத்துல பெரிய சிவபக்தன் யாரு அப்படின்னு சொன்னா ராவணனத்தை சொல்லுவான். எவ்வளவு திருநீர் இட்டார் யாரு கேட்டார்னு சொன்னாங்க, ஆனா திருநீர் இட்டும் கெட்டவன் யாருன்னா அது ராவணனை தான் சொல்லலாம். என்ன காரணம், அவனோட செயல்பாடு சரியில்லை. அதுக்குதான் சொன்னேன், என்னமோல் வாழ்வு யார் மேல எவ்வளவுதான் பக்தியாக இருந்தாலும் அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த பொழுதுதான் வாழ்க்கை அமையும். அப்ப பக்தி மட்டும் இருந்தா பத்தாது, என்ன பண்ணணும், நல்ல புத்தியும் இருக்கணும். நல்ல புத்தியும் இருந்தாங்க வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு ராவணன் ஒரு காரணம். ஏன்னா நல்லாட்டே இருந்தாவே அவன் கெட்டது ஒரு பொம்பள நாளுங்க. ஆமா, யாரு ராவணோட வளர்ப்பு நல்ல வளர்ப்பு தான், கூட இருக்க பொம்பளைய சரியில்லை, கூட இருக்க பொம்பளைய சரியா குடும்பமும் நல்லாதான் இருக்கா. என்ன தங்கச்சிக்காக, தங்கச்சி அவமானப்பட்டுட்டாலே அப்படிங்கறக்காக என்ன பண்ண, சீதையை போய் கடத்திடுவேன். எதுக்கு, யாரு அவங்களை அவமானப்படுத்தணும் நினைச்சது யாரு, ஒரு பெண்ணு சூர்பனகைங்கிற பெண்ணு. ஏன் சூர்பனகை போய் அண்ணன் போய் சொல்லணும், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ராமாயணத்துல வந்து சூர்பனகை போய் ராமன திருமணம் பண்ணிக்கணும் முடியுமான்னு கேக்குறாங்க, அவரு மாட்டேங்கிறாரு, ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சு ஒரு மனைவி இருக்காங்கம்மா அப்படின்னு எடுத்து சொல்றாரு. ஆனா அந்த பெண்ணு கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து லட்சுமணன் போய் கேட்க சொல்றாங்க, லட்சுமணன் போய் கேக்குறாங்க, லட்சுமணன் அதே தான் சொல்றாரு, எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சு. ஒரே ஒரு சின்ன விஷயம், ராமன் போய் சூர்பனகை கேக்குறா, என்ன கேக்குறா, என்ன திருமணம் பண்ணிக்கங்கன்னு கேக்குறாங்க. நீங்க பாக்குறதுக்கு இந்த காட்டுல தனியா அழகா இருக்கீங்க, லட்சணமா இருக்கிறீங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். கதை பேசிட்டு இருக்கான்,
எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கல்யாணம் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, சந்தோஷமாச்சும் இருக்கலாமே. என்ன பண்றாங்க அறுத்து அனுப்புறேன் பாருங்க. கேட்டது எனக்கு வந்து ஒரு ஆண் பிள்ளைதான் வேணும், ஒரு தம்பி தான் எனக்கு வேணும். ஏன் உனக்கு நீயும் பொம்பளை பிள்ளை, உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா உனக்கு துணையா இருக்குமே, ஏன் ஆம்பளை பிள்ளைதான் வேணும்னு கேக்குற அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுச்சா. ராவணனை போல ஒரு ஆம்பளை பிள்ளைதான் எனக்கு வேணும். தன்னோட சகோதரிக்காக தன்னோட உயிரையே கொடுத்தவன் யாரு அப்படின்னா ராவணன். அப்ப அவனை போல ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும் அப்படின்னு அன்னைக்கு அந்த பிள்ளை கேட்டுச்சான். இப்ப இந்த இடத்துல நான் என்ன உங்கள்ட்ட கேக்குறேன் அப்படின்னா, மான்குட்டிய பார்த்து மனச பறி மக்கள்
மானுட்டியோட சிறப்பதான் சொல்லுவேன். இன்னைக்கு இரவு அந்த மானுட்டியோட இருந்தா எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணமே எப்படி இந்த குட்டியை பிடிச்சிட்டு போவோங்கிற ஒரு நம்பிக்கை. எல்லாருமே இப்ப சரிசமாயிட்டாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சு சம்பாதிச்சாதான் வீட்டை காப்பாத்த முடியுற நிலைமையில இருக்கிறோம். வீட்டுல அரிசி இல்ல அப்படின்னா பொண்டாட்டிக்காரி புருஷன்ட்ட என்ன சொல்லுங்க, அரிசி கொஞ்சமா இருக்கு, அரிசி கொஞ்சமா இருக்கு, அடுத்து சமைக்கிறதுக்கு வேணும், வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லணும். அதுலயும் முக்கியமா இந்த மாதிரி நேரத்துல எந்த அபசகுணமான வார்த்தைகளும் சொல்லக்கூடாது. இல்ல நடக்காது முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது நம்மளுடைய வாழ்க்கைக்கே திருப்பிக்கும். அப்ப நீங்க என்ன சொல்லணும், நின்றுள்ள
மற்றும் சிறந்த முறையில் இங்கே வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் மணி அண்ணன் அவர்களுக்கும் எங்களது கலைஞர் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து பிரியா விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.